ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஹாப்பி கிச்சன் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ். இன்றைக்கி நாம் காரசாரமான சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கிரேவின்றதுனால நம்ம அதிகமாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்க வேணாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேனில் என்ன சேர்த்துக்கணும், அது காயட்டும். அது காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வீடு வந்து நம்ம வந்து இந்த கடை வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே சேர்த்தோம்னா இஞ்சி பூண்டு வந்து தீஞ்சிடும். இப்போ சேர்த்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு பார்த்துக்கலாம். அந்த பஞ்ச வாசம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அது வதங்கிடுச்சு. இந்த செய்ய நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். அழைச்சி எடுத்து கறியை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் இது கூடவே வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு தேவையான உப்பு தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கறியில் உப்பு ஊறினதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த கறி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கூடவே வந்து கறி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதங்குற மாதிரி கதையில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் வந்து வெறும் வறுத்துறது அப்படின்றதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க மாட்டோம். தண்ணி அதிகமாக சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. நம்ம இப்போ இப்படி இதிலே வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டோம்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சீக்கிரமாகவே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா வதக்கிட்டேன். இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம வந்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்துங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.